ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோ சாதம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையுமே நல்லா ஒரு உரலில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக தட்டி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட கலர்லாம் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் லைட்டாக கிண்டி விடுங்க கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போது ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோசை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன் பாதி தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் ரெண்டு பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து செய்கிறேன் இப்போது முட்டைக்கோசை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க தேவையில்லை வெங்காயம் சேர்க்காமலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து முக்கால் வாசி வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இது வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க கிளறிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து மிளகு சீரகம் மட்டும் பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் மிளகு சீரகம் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொரியலாக செஞ்சு கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க என் பையன் சாப்பிடவே மாட்டான் ஆனால் நான் இந்த மாதிரி சாதத்தில் வந்து மிளகு பொடி சீரகம் சேர்த்து இந்த மாதிரி முட்டைக்கோ சாதமாக செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவான் அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து குழந்த குழந்தைங்களுக்கு மிளகு சீரகத்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா வந்து மழை காலத்தில் கோல்டு அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சீக்கிரமாக சரியாயிரும் அவ்வளோந்தான் இப்போது நல்லா வடித்து வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்த்து கிளறிக்க போகிறேன் அவ்வளோ தாங்க சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம முட்டைக்கோசு வதக்கும்போதே நம்ம முட்டை சேர்த்து வதக்கலாம் அப்படி இல்லைனா வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேக வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் பெருசாக இதில் ஒன்றுமே இல்லை பட் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம மிளகு சீரகம் சேர்க்குறதுனால ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி